மாநில காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் புதுவை வந்துள்ளார். அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் சென்றபோது அதிருப்தியாளர்கள் காங்கிரஸ் தலைவரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது மாநில தலைவராக ஏ பி சுப்பிரமணியன் பதவி வகித்து வருகிறார். இவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் காங்கிரஸ் கட்சியில் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் ஒரு பிரிவாகவும், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சி மற்றும் பொது நிகழ்ச்சி, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களில் இரு பிரிவுகளாக செயல்பட்டு தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் இருதரப்பையும் சமாதானப்படுத்தும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் குண்டுராவ் தலைமையில் இன்று காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது காங்கிரஸ் அலுவலகம் முன்பு திரண்டிருந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனடியாக தற்போதைய தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் உடனடியாக மாற்றி திறமையான புது தலைவரை நியமிக்க வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அவர்களை மேலிட பார்வையாளர் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் கேட்காத காங்கிரஸ் தொண்டர்கள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மேலிடம் பொறுப்பாளர் குண்டுராவ் காரை மறித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிட்டனர். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மேலிடம் பொறுப்பாளர் குண்டுராவ் காரை மறித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிட்டனர். இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே 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 உட